மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம பணவியல் கொள்கை அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பற்றி ஏற்கனவே நம்ம ரெண்டு பார்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு மூணாவது பகுதி. அந்த ரெண்டு பார்ட்டோடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணாவது பகுதியை பாருங்கள். இந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கிடச்சிரும். அப்புறம் இந்த நோட்ஸை வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்லேயும் வீடியோ போட்டு அதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஆறு பார்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஆறு பார்ட்டுடைய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம தேர்ட் பார்ட் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, பணவீக்கத்தை வந்துட்டு வேகத்தின் அடிப்படையில் நாலாக பிரிச்சுருந்தோம். அதில் இப்போ ஒரு வேளை 100% 100% அதிகமாக போகுது அப்படின்னா அந்த பணவீக்கத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா உயர் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நாளில் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஜிம்பாப்வேல இந்த உயர் பணவீக்கம் நடந்துச்சு. ஜிம்பாப்வேல நடந்த பணவீக்கத்தின் அளவு பார்த்திங்கன்னா 3714% அளவுக்கு அங்கே வந்துட்டு பணவீக்கம் நடந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, 1 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த அந்த பொருள் நாளைக்கே 3714 ரூபாய் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு கணக்கு இது. அப்போ என்னாகும், 1 கிலோ தக்காளி வாங்கணுன்னா கூட நீங்கள் மூட்டை மூட்டையாக பணத்தை கொடுத்தா தான் 1 கிலோ தக்காளி கிடைக்கும். அப்போ அந்த பணத்துக்கு ஏதாவது வேல்யூ இருக்குமா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேல நடந்த அந்த பணவீக்கத்தினுடைய ஒரு பிக்சரு. இவர் ஒரு பிரெட்டு பாக்கெட் வாங்குறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டை கொண்டு போனால் தான் ஒரு பிரெட்டு பாக்கெட் கிடைக்குது. இந்த பையன் பாருங்கள், இந்த பணத்தெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா, இந்த பணத்துக்கு வந்துட்டு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் ஜிம்பாப்வேல நடந்துச்சு இந்த உயர் பணவீக்கம். ஸோ உயர் பணவீக்கம் நடந்த நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஜிம்பாப்வே. எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3714%. இது நம்ம சமச்சீர் புக்கில் கூட இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்துட்டு இதை வேகத்தின் அடிப்படையில் பிரித்து நாளாக பிரிச்சுருக்கோம். அடுத்து நம்ம பணவீக்கத்தை தேவை மற்றும் அளிப்பு அடிப்படையில் பிரிக்கலாம். இதுதான் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வகை. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவை இழுப்பு பணவீக்கம். தேவை இழுப்பு பணவீக்கம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு உந்து பணவீக்கம். அதாவது இது ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பொருளுடைய விலை வந்துட்டு உயர்ந்து போகுது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகிருச்சுப்பா, அதாவது தேவை வந்துட்டு அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஆனால் தேவை அதிகமானால் மட்டும்தான் பொருளுடைய விலை உயருமா? வேறு என்னென்ன காரணத்தினால கூட உயரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அளிப்பு குறையுது அப்படின்னா கூட விலை உயரும். அளிப்பு அப்படின்னா சப்ளை. அப்போ சப்ளை கம்மியாகுது. இந்த கொரோனா டைமில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காய்கறி விலைகள்லாம் ஏறுச்சு இல்லையா? அதுக்கு காரணம் டிமாண்டு ஏறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எப்பயும் மக்களுக்கு எவ்வளோ காய் தேவைப்படுதோ அதே காய் தான் தேவைப்பட்டுச்சு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்ளை குறைய ஆரம்பிச்சிருச்சு. சப்ளை குறையிறதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, விலை உயர்ந்துச்சு. அப்போ அளிப்பு குறைந்தாலும் விலை ஏறும், தேவை அதிகரித்தாலும் என்னாகும்னு கேட்டிங்கன்னா, விலை ஏறும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை மூலப்பொருட்களின் விலை உயர்ந்தாலும் என்னாகும்னு கேட்டிங்கன்னா, பொருட்களுடைய விலை ஏறும். இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் கூட காய்கறி ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பால் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பெட்ரோலில் தானே எல்லா லாரியில் வரக்கூடிய பொருட்களுடைய விலை எல்லாமே ஏறும். சரிங்களா, பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா. அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த ரெண்டாக நான் பிரிக்கிறேன். ஒருவேளை இந்த விலை ஏற்றம் தேவை அதிகரிக்கிறதுனால ஏறி விலையேற்றம் நடந்துருந்துச்சு அப்படின்னா, அதை நான் என்னென்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தேவை இழுப்பு பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை இந்த விலை ஏற்றம் அளிப்பு அளிப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், சப்ளை குறையிறதுனாலையோ அல்லது மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தினாலேயோ நடந்துச்சு அப்படின்னா, அதை நான் என்னென்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, செலவு உந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, தேவை அதிகரிக்குது, ஆனால் அளிப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிலையாக இருக்குது. அளிப்பில் உங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்கலை, தேவை மட்டுமே அதிகரிக்கிறதுனால நடந்துச்சு அப்படின்னா, அதை வந்துட்டு தேவை இழுப்பு பணவீக்கம்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவை வந்துட்டு எந்த மாற்றமும் கிடையாது, எப்பையும் போல தான் தேவை இருக்குது. ஆனால்
அளிப்பு குறைவதனாலேயோ அல்லது மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தினாலேயோ விலை ஏறுது அப்படின்னா அதை நம்ம செலவு உந்து பணவீக்கம்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு போகலாம். என்னென்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், செலவு உந்து பணவீக்கம்ல என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இதை எக்ஸாம்பிள் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒன்று, இப்போ உதாரணத்துக்கு கருப்பு பண, அதனால் வந்துட்டு என்ன பணவீக்கம் வரும், தேவை இழுப்பு பணவீக்கம், செலவு உந்து பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அது தெரியணும் தெளிவாக. கருப்பு பணம்னால் எது வரும்னு கேட்டிங்கன்னா தேவை இழுப்பு பணவீக்கம் நடக்கும். அதுவே பதுக்கல்கள்னால் நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா செலவு உந்து பணவீக்கம். இந்த மாதிரி உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சுருக்கணும். சரி, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்னென்னு கேட்டிங்கன்னா மறைமுக வரி ஏற்றம். மறைமுக வரி அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்துட்டு எம்ஆர்பி போட்டிருப்பாங்க இல்லையா. ஒரு சோப்பு வாங்குறீங்க, அந்த எம்ஆர்பியிலேயே இருக்கிற அந்த விலையிலையே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேக்ஸும் சேர்ந்து இருக்கும். அந்த வரியை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மறைமுக வரின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த மறைமுக வரியை ஏற்றினாங்கன்னா எம்ஆர்பி என்னாக ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா ஏற ஆரம்பிக்கும். அப்போ இங்கே நடக்கிற பணவீக்கம் இந்த தேவையினால் நடக்கிறது கிடையாது, மறைமுக வரி ஏற்றத்தினால் நடக்கக்கூடிய பணவீக்கம். அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா செலவு உந்து பணவீக்கம்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம ஏற்றுமதி அதிகரிக்கிறோம். ஏற்றுமதி அதிகரிக்க அதிகரிக்க இங்கே உள்நாட்டில் என்னாகும்னு கேட்டிங்கன்னா பொருட்களினுடைய சப்ளை குறைஞ்சி போயிடும். அப்போ சப்ளை குறையிறதுனால நடக்கிறதுனால இதை நம்ம செலவு உந்து பணவீக்கம்னு சொல்கிறோம். அடுத்து லாபம். லாபம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக உற்பத்தி செய்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா பொருட்களுடைய விலை ஏற்றுவாங்க. அதுவும் என்னன்னு சொல்லுவோம்னா செலவு உந்து பணவீக்கம். ஸோ இவங்க லாபம் வேணுங்கிறதுக்காக விலையை ஏற்றுறாங்க. அதனால் நம்ம என்ன சொல்லிட முடியாது, தேவை அங்கே அதிகரிக்குதுன்னெலாம் கிடையாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேவை எப்பயும் போல தான் இருக்குது. இவங்களுக்கு லாபம் வேணும் அப்படிங்கிறதுனால விலையை ஏற்றுறாங்க. அதனால் விலை, பொருட்களுடைய விலை ஏறுது. அதனால் அதை நம்ம செலவு உந்து பணவீக்கம்னு சொல்லலாம். பதுக்கல்கள் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த இங்கிலீஷ் வீடியோலேயே உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பருப்பு விலை வந்துட்டு பயங்கரமாக ஏறிச்சு, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைம் ஏன் பருப்பு விலை ஏறிடுச்சு, இந்த ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லா பொருட்களுடைய விலையும் ஏற்றிட்டாங்க. ஏன்னா உளுந்த பருப்பு ஏறுது, அதனால் தோசை இட்லி விலை ஏறிச்சு. அப்புறம் வந்துட்டு சாம்பார் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அப்போ பருப்பை வந்துட்டு பதுக்கி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஸோ பதுக்கி வச்சு விலையை ஏற்றி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக லாபம் சம்பாதிப்பாங்க. ஆக்சுவலி பதுக்கல் வந்துட்டு பண்ணக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அப்போ பதுக்கல் பண்ணால் என்னாகும், சப்ளை குறையும். சப்ளை குறைஞ்சால் என்னாகும், பொருட்களுடைய விலை ஏறும். அடுத்து பொருளுடைய பற்றாக்குறை. இப்போ உதாரணத்துக்கு பொருளோட பற்றாக்குறைனால் இப்போது லாரி ஸ்ட்ரைக் நடக்குது, அல்லது வந்துட்டு ஒரு பவர் கட் நடந்துட்டு இருந்துச்சு தெரியுங்களா 2012 டைமில். அந்த பவர் கட் அதிகமாக நடக்குது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி பண்ண முடியாது, அப்போ பொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படும். அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா செலவு உந்து பணவீக்கம் நடக்கும். இதை நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. சரி, பற்றாக்குறை ஏற்பட்டால் டிமாண்ட் ஏறும், கிடையவே கிடையாது. டிமாண்ட் எப்பையும் போலயே தான் இருக்கும். உங்களுக்கு பற்றாக்குறையானதுனால உங்களுக்கு அப்படி டிமாண்ட் ஏறின மாதிரி தோணும், அப்படி இல்லை. எப்பயுமே டிமாண்ட் இருக்கிற டிமாண்ட் அதே டிமாண்ட் தான். பட் இது பொருள் பற்றாக்குறை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சப்ளை தான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கம்மி பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கருப்பு சந்தை. கருப்பு சந்தைனா பிளாக் மார்க்கெட். அப்போது ஆக்சுவலாக மார்க்கெட்டில் விற்காமல் நிறைய கருப்பு சந்தையில் விற்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரேஷன் கடையில் விற்கிற பொருளை வந்துட்டு வேற ஏதாவது பதுக்கல் பண்ணி வேற எங்கேயாச்சும் போய் விற்கிறாங்க. அப்போ மக்களுக்கு வேணுங்கிற பொருள் கிடைக்காம போகும். அப்போ கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பொருட்களுடைய விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கருப்பு சந்தையும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு உந்து பணவீக்கத்தை கொண்டு வரும். இதே மாதிரி அடுத்து இங்கே பாருங்கள், தேவை இழுப்பு பணவீக்கம். இங்கே என்னென்னலாம் பாருங்கள், நம்ம ஒன்றா பார்க்கலாம். இப்போ கருப்பு பணம். சரி, கருப்பு பணம் எப்படி வந்துட்டு பணம் இது பொருட்களுடைய விலை ஏற்றுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட நிறைய பிளாக் மணி இருக்குது, அரசுக்கு காட்டாத மணி. அப்போ நான் அதை என்ன பண்ணுவேன், ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்னு நினப்பேன் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவேன்னா நிறையா வந்துட்டு நான் பொருள் வாங்கணும்னு நினப்பேன். அப்போது ஒரு சாதாரணமான விஷயம், ஒரு கடை இருக்குது, இந்த கடையில் வந்துட்டு ஒரு பொருள் வித்துட்ருக்காங்க. இப்போ நான் என்கிட்ட நிறையா கருப்பு பணம் இருக்கிறதுனால நானும் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அந்த பொருள் வேணும்னு சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி நிறையா பேர் கருப்பு பணம் வச்சுருக்கும் போது எல்லோரும் நிறைய பொருட்கள் வேணும்னு சொல்லி போவாங்க. அப்போ பொருட்களுடைய தேவை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் இது என்ன கொண்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை இழுப்பு பணவீக்கத்தை கொண்டு வரும். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா வரி ஏய்ப்பு. வரி ஏய்ப்புனா உங்களுக்கு தெரியும், நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறது. அப்போ டேக்ஸ் கட்டாமல் இருக்கும்போது என்கிட்ட என்னாகும், என்கிட்ட இருக்கிற பணம் வந்துட்டு அதிகமாகும். என்கிட்ட பணம் அதிகமாகச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்,
ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினப்பேன். அப்போ இப்படியே எல்லாரும் நினச்சாங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தேவை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிளாக இந்த தேவை இழப்பு பணவீக்கம் எதனால் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணப்புழக்கம். பணப்புழக்கம் அப்படின்னா மணி சப்ளைன்னு அர்த்தம். இந்த பணப்புழக்கம் வந்துட்டு அதிகமாச்சு அப்படின்னாலேயும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, தேவை இழப்பு பணவீக்கம் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு, செலவிட தகுந்த வருவாய்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், அதை பற்றி பார்க்கும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பே கமிஷன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பே கமிஷன் போட்டாங்கன்னா என்ன ஆகுனா, சம்பளம்லாம் ஏற ஆரம்பிக்கும். அப்போ சம்பளம் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அப்போ அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தேவையை வந்துட்டு அதிகப்படுத்தும். அப்போ வருவாய் அதிகமாச்சு அப்படின்னா மக்களுடைய தேவை அதிகரிக்கும். அப்போ அது என்ன கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா, தேவை இழுப்பு பணவீக்கம் கொண்டு வரும். இந்த செலவு உந்து பணவீக்கத்தை வந்துட்டு ஒரு பொருளாதார பார்வையில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் யாருடைய பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. பதுக்கல்கள், கருப்பு சந்தை, அப்புறம் ஏற்றுமதி அதிகரிக்குதுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஏற்றுமதி அதிகரிக்கிறதுனால விலை ஏறுதுன்னா ஏற்றுமதியை வந்துட்டு குறைக்கணும், இல்லை வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணணும். இந்த மறைமுக இது எல்லாமே யாருடைய வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தினுடைய வேலை. இதில் வந்துட்டு இந்த மத்திய வங்கி ஆர்பிஐக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பணவியல் கொள்கை அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவை இழப்பு பணவீக்கத்தை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ நினச்சாங்க அப்படின்னா கட்டுப்படுத்தலாம், ரிசர்வ் வங்கியை நினச்சா கட்டுப்படுத்தலாம். இதை கட்டுப்படுத்துறதுக்காக ஆர்பிஐ பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் பணவியல் கொள்கை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணவியல் கொள்கையை வச்சு தான் இந்த பணவீக்கத்தை வந்துட்டு கட்டுப்படுத்துகிறாங்க ஆர்பிஐ. எந்த பணவீக்கம்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக தேவை இழுப்பு பணவீக்கம். ஏன்னா மக்களுக்கு எப்போ தேவை அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகமாகச்சுன்னா என்ன ஆகும்னு சொன்னேன், தேவை அதிகரிக்கும்னு சொன்னேன். அப்போ பொருட்களுடைய விலையை குறைக்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணப்புழக்கத்தை குறைக்கணும். அந்த மக்கள்கிட்ட இருக்கிற பணப்புழக்கத்தை குறைக்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி கையில் எடுக்கிற ஆயுதம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பணவியல் கொள்கை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எதை பற்றி படிக்கிறோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து இன்னும் சில இதில் இருக்குன்னா என்னென்ன இருக்குது, கூடுதல் காகித பணத்தினை அச்சிடுதல். நிறையா வந்துட்டு மணியை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஏன் வந்துட்டு மக்களுடைய வறுமையை போக்குறதுக்காக நிறைய பணத்தை அச்சிட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நிறைய இப்போ பணத்தை அச்சிடுறாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது என்ன பண்ணும், பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். பணப்புழக்கம் அதிகமாச்சு அப்படின்னா பொருட்களுடைய விலை ஏறும். அது மறுபடியும் என்ன தான் பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழை மக்களுக்கு மறுபடியும் அது பிரச்சனை தான் கொண்டு வரும். ஸோ அப்படி நினைக்கிற நேரம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை வந்துட்டு அச்சிட முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. அடுத்து வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு சரியாக வந்துட்டு கால்குலேட் பண்ணாமல் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பணம் தேவைப்படுது. அந்த பணம் வேறு என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, வேறு எப்படியும் சம்பாதிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, காகித பணத்தை மறுபடியும் அச்சிடுவாங்க. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துச்சு அப்படின்னா தேவை இழுப்பு பணவீக்கம் நடக்கும். ஸோ இப்படி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்குன்னா, லிங்க் ஆனது தான். சரிங்களா? ஸோ பொதுச்செலவு அப்படின்னா கவர்மெண்ட் பண்ணுற செலவை அதிகம் பண்ணுதுன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நிறையா மானியம் கொடுக்குறாங்க, நிறையா வந்துட்டு ஊக்கத்தொகை, நிறையா அந்த மாதிரி இழப்பீடு, காம்பன்சேஷன், அந்த மாதிரி கவர்மெண்ட் நிறையா செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த செலவு பண்ணுற அமௌண்ட்லாம் எங்கே போகும்? அவங்க காப்பீடு திட்டம் கொண்டு வராங்க. அப்போது காப்பீடு திட்டம் கொண்டு வந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பணத்தை செலவு பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட்டோட காப்பீட்டு திட்டத்தை யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய பணம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மிச்சமாகுது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பணப்புழக்கத்தை வந்துட்டு அதிகப்படுத்தும். பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துச்சு அப்படின்னா மறுபடியும் விலையேற்றம் நடக்கும். விலையேற்றம் நடந்துச்சு அப்படின்னா தேவை இழப்பு பணவீக்கம் நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த செலவு உந்து பணவீக்கம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, தொகு அளிப்பை வந்துட்டு குறைக்கிறதுனால வர்றது தான் செலவு உந்து பணவீக்கம். தேவை இழப்பு பணவீக்கம், தொகு தேவை அதிகரிக்கிறதுனால நடக்கிறது தான் தேவை இழப்பு பணவீக்கம். ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தொகு தேவை எப்போ அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வங்கிகள் வந்துட்டு தாராளமாக கடன் தராங்கன்னு வைங்களேன், கம்மியான வட்டிக்கு தாராளமாக கடன் தராங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்குவாங்க. நிறைய பேர் கடன் வாங்கினா அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஆர்பிஐயோடைய வேலை என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வங்கிகளை வந்துட்டு தாராளமாக கடன் தர அந்த விஷயத்தை வந்துட்டு தடுக்கிறது தான் யாருடைய வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐயோடைய வேலை. இந்த வங்கிகள் வந்துட்டு கடன் தர்றதை வந்துட்டு தடுக்கிறதுக்காக ஆர்பிஐ எடுக்கக்கூடிய கையில் எடுக்கிற ஆயுதம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பணவியல் கொள்கை. சரி, இப்போ பணவியல் கொள்கையில் நம்ம இங்கே பார்ப்போம். ஆக்சுவலி இதிலிருந்து தான் பணவியல் கொள்கை ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பணவீக்கம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பகுதியில் எதை பற்றி பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ எப்படி இந்த பணப்புழக்கத்தை வந்துட்டு கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். சரி, இப்போ மீள் பணவீக்கம் இருக்குது. மீள் பணவீக்கம் அப்படின்னா என்னென்னா இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். இப்போ பாருங்கள், 2018 ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிலோ ஆப்பிள் வந்துட்டு 100 ரூபா. இப்போ 2019 வந்துட்டு அதே ஒரு கிலோ ஆப்பிள் 110 ரூபாய் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா பணவீக்கம் நடந்திருக்கு. ஏன்னா பொருட்களுடைய விலை என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாயிருக்கு. எவ்வளவு சதவீதம் வந்துட்டு பணவீக்கம் நடந்திருக்கு? 10% பணவீக்கம். ஏன்னா 10% அந்த விலை வந்துட்டு உயர்ந்திருக்கு. சரி, இப்போ 2020 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கிலோ ஆப்பிளோட விலை 111 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 111 ரூபாய் ஆகுது அப்படின்னா இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா விலை ஏற்றம் வந்துட்டு நடந்திருக்கு. இப்போயும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பணவீக்கம் நடந்திருக்கு. ஆனால் இந்த 10% அளவுக்கு நடக்கலை. ஏன்னா 110 10% 11 ரூபாய், 11 ரூபானா 121 ரூபாய் ஆயிருக்கணும். சரிங்களா? ஆனால் இங்கே எவ்வளோ தான் இருக்குது? 111 ரூபாய் தான் ஆயிருக்கு. அப்போ 10% நடக்கலை. போன வருஷம் இருந்த அளவுக்கு பணவீக்கம் இல்லை, கண்டிப்பாக 10% விட கம்மியாக தான் இருக்கும். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீள் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த வேலை வாய்ப்புகளை குறைக்காமல் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறை. அதாவது பணவீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா குறையுது பார்த்தீங்களா, நம்ம அதைத்தான் என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா மீள் பணவீக்கம்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகளை வந்துட்டு குறைக்காது. புரியுதுங்களா? அப்போ முதல்ல 110 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 111 ரூபாய் இருக்குது. எப்படினாலும் விலை என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்போ உற்பத்தி என்ன ஆகுனா நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணிடாதுன்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகளை வந்துட்டு குறைக்காது. ஆனால் பண வாட்டம் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இப்போ 110 ரூபாய் விற்றுட்டு இருந்த ஆப்பிள் 100 ரூபாய் இருந்தது, அடுத்து என்ன ஆச்சுன்னா 110 ரூபாய் ஆச்சு. 110 ரூபாய் ஆனது அடுத்து 109 ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 110 109 வந்துட்டு விலை என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா பண வாட்டம். விலைவாசி வந்துட்டு குறையிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பணவாட்டம். மீள் பணவீக்கத்தில் விலைவாசி இருக்கும், விலை உயர்வு இருக்கும், ஆனால் போன வருஷம் இருந்த அளவுக்கு என்ன ஆகாதுன்னா இருக்காது. அதுதான் மீள் பணவீக்கம். பணவாட்டம் அப்படின்னா விலைவாசியே குறையும், விலைவாசி குறைஞ்சிச்சு அப்படின்னா உற்பத்தி குறையும், உற்பத்தி குறைஞ்சிச்சு அப்படின்னா வேலைவாய்ப்பும் குறையும். பணவீக்கத்துக்கு கரெக்டான ஆப்போசிட் எதுன்னு கேட்டிங்கன்னா பணவாட்டம். இது ஒரு எக்ஸாம்பிளை கேட்டிருக்காங்க. சரிங்களா? நேர் எதிர்மறை, பணவீக்கத்துக்கு நேர் எதிர்மறை எதுன்னு கேட்டிங்கன்னா பணவாட்டம். மீள் பணவீக்கம், தேக்க வீக்கம் அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எதுவுமே கிடையாது. பணவீக்கத்துக்கு நேர் எதிர்மறை எதுன்னு கேட்டிங்கன்னா பணவாட்டம். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேக்க வீக்கம். தேக்க வீக்கம்னா என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு பணவீக்கமும் இருக்கும். பணவீக்கம்னு என்ன அர்த்தம்னா பொருட்களுடைய விலையும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உயரும், அதே சமயம் வேலைவாய்ப்பும் இருக்காதானா. புரியுதுங்களா? ஸோ பொருட்களுடைய விலையும் இருக்கும், விலையும் அதிகமாகும், வேலைவாய்ப்பும் இருக்காது. எல்லா பொருளும் என்னாகும்னு கேட்டிங்கன்னா தேங்க ஆரம்பிச்சிடும், விற்பனையே ஆகாமல் எல்லாம் தேங்க ஆரம்பிக்கும். தேங்க ஆரம்பிக்க வேலைவாய்ப்பு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கிறதா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தேக்க வீக்கம். தேக்க வீக்கம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இதுலையாவது சரி விலைவாசியாவது குறையுது, ஒரு அட்வான்டேஜாவது இருக்குது, இதில் அதுவும் இருக்காது. விலைவாசியும் உயரும், வேலைவாய்ப்பின்மையும் அதிகமாகும். ஸோ தேக்க வீக்கம் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆபத்தானது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது இந்த அடுத்த பகுதியில் எதை பற்றி பார்க்கலான்னா பணவியல் கொள்கை அப்படிங்கிறது என்ன, ஆர்பிஐ எதை இந்த பணவியல் கொள்கையை வச்சு எப்படி பணப்புழக்கத்தை வந்துட்டு கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். உங்கள் எல்லாருடைய சிக்னேச்சரும் ஆட்டோகிராஃபாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ விஷ் யூ குட் லக் கைஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்.